தனக்கு குரூப் 1 நிலையிலான அரசு பணி வழங்க வேண்டும் என பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலு தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாரா ஒலிம்பிக்ஸில் தொடர்ந்து 3வது முறையாக பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய அவர் நமது செய்தியாளர் ரமேஷுடனான கலந்துரையாடலில் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். சார், அடுத்த இலக்கு உங்களுக்கு என்னவா இருக்கும்? சார், பார்த்தீங்கன்னா இப்போ 3 டைம் வந்து ஒலிம்பிக்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன். கண்டிப்பாக கோல்டு வந்து சில்வர் பிரான்ஸு பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோல்டு வந்து ஈஸியாக மிஸ் பண்ணதுனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மிஸ் பண்ண அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக கோல்டு அடிச்சுட்டு வரணும்னு சொல்லி நாங்கள் கோச் அண்ணன் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழகத்தில் என்ன மாதிரியான விளையாட்டுகளுக்கான உதவிகள் செய்யப்படுகிறது? இன்னமும் இதை செய்யணும்னு நினச்சா நீங்கள் என்ன கோரிக்கை வைப்பீங்க? சார், பார்த்தீங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ சப்போர்ட் இல்லாமல் இருந்து இப்போ வந்து சிஎம் சாரும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாரும் அப்புறம் எஸ்டிஎட் இருக்குது, தமிழ்நாடு பேரா அசோசியேஷன் இருக்குது, இவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரா அத்லீட்டுக்கு வந்து இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் போகிற ஃபெசிலிட்டி, அப்புறம் எல்ஐட் ஸ்கீமு, அப்புறம் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டு, என்னென்ன வேணும், எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க, எப்படி கோச்சஸ் கூட எப்படி இருக்காங்க, எல்லாம் வந்து இவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பார்த்துட்டு நல்லா சப்போர்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நான் வந்து 2016 முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒலிம்பிக்ஸ் போகிறனால யாருக்கும் தெரியாது, பேரா அவ்வளவும் தெரியாமல் இருந்தது. ஆனால் பேரா அசோசியேஷன் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அவங்க வந்ததுக்கப்புறம் நிறையா அத்லீட் வந்து நிறையா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. பார்த்தீங்களா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்குறது, அப்புறம் அவங்களுக்கு வந்து கேஷ் அவார்டு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. முதலமைச்சரோ பிரைம் மினிஸ்டரோ என்ன உங்ககிட்ட பேசினாங்க? அடுத்த கட்டமாக என்ன உதவி கேட்டிருக்கீங்க? சார், நான் இந்த பிஎம் வந்து பேசும்பொழுது வந்து ஃபஸ்ட்டே எடுத்த உடனே நான் எப்படி பேசுறது கொஞ்சம் தயக்கத்தோடு இருந்தேன். ஏன்னா அவருக்கு சொல்லியிருந்தேன் கோல்டு அடிச்சுட்டு வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் வந்து நான் சொன்னேன் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் சார் நல்லா அடிக்க முடியல அப்படின்னே, ஒரு பிரச்சனை இல்லை, நீ ஒருத்தந்தான் இந்தியாவில் வந்து கண்டினியூவாக 3 டைம் மெடல் அடிச்சிருக்க, நல்லா பண்ணியிருக்க, கண்டிப்பாக விட நெக்ஸ்ட் டைம் அடிச்சுட்டு வரும்னு சொல்லி பிஎம் சார் பேசினார். அப்புறம் சிஎம் சார் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அவரும் வந்து ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொன்னார். அப்புறம் வந்து நான் சொன்னேன் சார் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன் நான் கோல்டு அடிச்சுட்டு வரும்னு, நல்ல இதாயிருச்சு லாஸ்ட் மூமெண்ட்டில், ஒரு பிரச்சனை இல்லை மாரியப்பன், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நல்லா கோல்டு அடிச்சுட்டு வருவீங்கன்னு சொல்லி நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் பேசினார். கிளாஸ் 1 ஜாப் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன், இது வரைக்கும் கொடுக்கல சார், கண்டிப்பாக இந்த டைம் வந்து நான் உங்களுக்கு வாங்கி தரேன் சொல்லி உதயநிதி சார் தேர்வு உங்களுக்கு அதாவது அந்த வேலையை கேட்டிருக்கீங்க? குரூப் 1 கேட்டிருக்கேன், கண்டிப்பாக இந்த டைம் தரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக தரோம். காலநிலை எந்த அளவுக்கு உங்களுக்கு வெதர் கண்டிஷன் இங்கே இருக்கும் அங்கேயும் என்ன ஒரு சேலஞ்சாக இருந்தது? சார், நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப இருக்குது, நல்லா கிளைமேட் நல்லா எனக்கு இங்கே நல்லா இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளூர் அப்புறம் காற்றோடு அடிக்கும். அந்த இதில் வந்து நீங்கள் பாடி எவ்வளோ தான் இது பண்ணாலும் மாமப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக மசில் அந்த ஃப்ரீனஸ் வராது, அந்த ஸ்டிப்பாக தான் இருக்கும், அந்த மாதிரி கிளைமேட் இருக்குது. பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.